ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாப் வேகன்சி சேனல். இந்த சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ வந்து என்ன ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம்னா, டீச்சர்ஸ் ரெக்யூர்மெண்ட் போர்டிலேருந்து வந்து ஜாப் வேகன்சி வந்து கொடுத்துக்கிறாங்க. மொத்தமாக பார்த்திங்கன்னா 2144 வேகன்சி வந்து கொடுத்துக்கிறாங்க. அதை பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே வந்து பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்லாம் ஜாயின் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சேனலில் வந்து வீடியோ வந்து பிடிச்சிருந்துன்னா வந்து ஒரு லைக் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போய்க்கலாம். இது வந்து டீச்சர்ஸ் டிஆர்பியில் பார்த்திங்கன்னா ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆன்லைன் மூலியமாக தான் அப்ளை பண்ண முடியும். இது லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 15/7/2019. ஓகேங்களா, 15/7/2019 நீங்கள் அப்ளை பண்ணிடணும். என்ன போஸ்டிங் அப்படின்னா, போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் ஆர் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஆர் டைரக்டர் கிரேட் 1. இதுக்கு வந்து சேலரி பார்த்திங்கன்னா 36,900 1,16,600 வரைக்கும் தருவாங்க. லெவல் 18 படி. ஓகேங்களா, சர்வீஸ் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஹையர் செகண்டரி எஜுகேஷனல் சர்வீஸ். ஓகேங்களா, போஸ்ட் கோட் 19PG. ஓகேங்களா, டோட்டல் வேகன்சி பார்த்திங்கன்னா 2144. ஓகேங்களா, ஷார்ட்ஃபால் வேகன்சி வந்து 3, பிடபிள்யூடி வேகன்சி வந்து 134, பேக்லாக் வேகன்சி பார்த்திங்கன்னா 336, கரண்ட் வேகன்சி பார்த்திங்கன்னா 1657, மைனரி லாங்குவேஜ் ஆர் மீடியம் வேகன்சி பார்த்திங்கன்னா 14. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்திங்கன்னா, இது எப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா 12/6/2019. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 24/6/2019. ஓகேங்களா, லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 15/7/2019. டேட் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாம் வந்து லேட்டரில் அனௌன்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா, டீட்டெயில் வேகன்சி பார்த்திங்கன்னா கலர் ரீக்ளாமினேஷன் டிபார்ட்மெண்ட் ஷார்ட் ஃபால் வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா தமிழ் ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வேகன்சி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், அடுத்து பர்சன் வித் டிசபிலிட்டி 4% ஆஃப் ரிசர்வேஷன் வேகன்சின்னு சொல்லிக்கிறாங்க. தமிழில் பார்த்திங்கன்னா கேட்டகரி வைஸாக எத்தனை வேகன்சி, 16 வேகன்சி. இங்கிலீஷில் 15 வேகன்சி. மேத்தமெட்டிக்ஸில் பார்த்திங்கன்னா 13, ஃபிசிக்ஸில் 16, கெமிஸ்ட்ரியில் 16, பாட்னியில் 8, ஜுவாலஜியில் 7, ஹிஸ்ட்ரியில் 11, ஜியாகிரஃபியில் 1, எக்கனாமிக்ஸில் 13, காமர்ஸில் வந்து 15, பொலிட்டிக்கல் சயின்ஸில் வந்து 1, ஃபிசிக்கல் எஜுகேஷனில் வந்து 2. மொத்தம் வந்து 134 வேகன்சி. நம்ம மேலே பார்த்தோம் பார்த்திங்களா, ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், அதில் பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து எதில் எவ்வளோ வேகன்சி அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, இப்போ பார்த்திங்கன்னா ஜென்ரல் தமிழ் 307, ஜென்ரல் தமிழ் டியில் பார்த்திங்கன்னா 50, அதெல்லாம் என்னங்கிறது வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஜென்ரல் தமிழ் தீனா தமிழ் மீடியம், உமன் டபிள்யூனா உமன்ஸ், அது மாதிரி வந்து தனித்தனியாக வந்து அப்ரிவேஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து நீங்கள் பார்த்துங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏஜ் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 1/7/2019 படி 57 மேலே போகாமல் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்தது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் வித் 50% ஆஃப் மார்க் அல்லது அது ஈக்குவலண்ட்டாக இருக்கணும், பிஎட் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்தது வந்து போஸ்ட் கிராஜுவேட் வித் 45% ஆஃப் மார்க் வந்து எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க, அல்லது 50% ஆஃப் மார்க் ஃப்ரம் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி அண்ட் பிஎட் பிஎஸ்சி 8 தான் முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க. எஜுகேஷன் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. ஏ மாஸ்டர் டிகிரி அண்ட் பேச்சுலர்ஸ் டிகிரி இன் தி சேம் சப்ஜெக்ட் ஆர் ஈக்குவலண்ட் அண்ட் பிஎட் டிகிரி ஆஃப் யூ யூனிவர்சிட்டி இன் ஸ்டேட் ஆஃப் டீச்சிங் டிகிரி ஆஃப் ஈக்குவலண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ்னு சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா, ஃபிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டருக்கு பார்த்திங்கன்னா பேச்சுலர் டிகிரி ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷனில் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. அட்லீஸ்ட் வந்து 50% ஆஃப் பிபிஇ டிகிரி வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா, ஆல் குவாலிஃபையிங் ஆர் ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட் ஷுட் ஹேவ் பீன் அப்டைன்டு. ஓகேங்களா, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா www.trb.tn.nic.in பார்த்தீங்கன்னா அதில் போயிட்டீங்கன்னா வேலிட் இமெயில் அட்ரஸ் மொபைல் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இது எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 500 ரூபீஸ், எஸ்சி எஸ்டி அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 250 ரூபீஸ்ன்னு வந்து சொல்லிக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா போத் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம். ஆன்லைன் பேமெண்ட் வந்து கிரெடிட் கார்டு டெபிட் கார்டில் தான் பண்ணணும். ஆஃப்லைன் வந்து வில் நாட் பி அக்செப்டன்னு சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா, ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் தான், எஜுகேஷனல் மெட்டாலஜி 30, ஜென்ரல் நாலேஜ் 10. டோட்டலாக எத்தனை கொஸ்டின்னா 150 மார்க் வந்து கொஸ்டின் கேட்பாங்க.
மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க் பார்த்திங்கன்னா என்னங்கிறது கொடுத்துருக்காங்க, அதை பார்த்திங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து ஆன்லைன்லேருந்து வந்து நம்ம எழுதிக்கலாம், ஓகேங்களா. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா எப்படி நடக்கும் அப்படின்னா, ப்ரிப்பேர் லிஸ்ட் கேண்டிடேட் ஃபார் தி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஆன் 1:2 ரேஷியோ பேஸில் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. செலெக்ஷன் வந்து எப்படி நடக்கும்னு சொல்லிக்கிறாங்க. இது என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும், அப்போ வந்து நீங்கள் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், இது வந்து 10th 12th யூஜி பிஹெச்டி பிஎட்டு பிஎம்பிஇடி இதெல்லாம் வந்து முடிச்சுக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டெல்லாம் வச்சுருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க, ஓகேங்களா. தமிழ் மீடியம் ஸ்டடி சர்டிஃபிகேட்டும் வேணும், பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டும் வேணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க, அதையும் வந்து நீங்கள் பார்த்துங்க, ஓகேங்களா. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தனா வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் வந்து பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.